வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. மே 12, 1981 இந்த பர்டிகுலர் நாளில் ஒரு மனிதனை இந்த மொத்த உலகமே ஆச்சரியத்தோட திரும்பி பார்க்குது. அந்த மனிதனோட பெயர் தான் டெனிஸ். இவர் 1981 யூஎஸ் மீடியாவுக்கு முன்னாடி ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்கிறாரு. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு இந்த உலகமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போகுது. யார் இந்த டெனிஸ்? அப்படி அவர் மீடியாவுக்கு முன்னாடி என்ன தான் சொன்னார்? டெனிஸ் மீடியாவுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னா, நான் தான் டெனிஸ், ஆனால் அது என்னுடைய உண்மையான பெயர் இல்லை. என் பெயரை விட முக்கியமானது நான் இப்போ சொல்ல போகிற விஷயந்தான். சில வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏரியா 51 S4 அப்படிங்கிற யூனிட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே என்னுடைய முக்கியமான வேலையே பூமியில் வந்து கிராஷ் ஆகிற ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்டை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது. அதாவது ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட் டெக்னாலஜியை பூமியில் இருக்கிற விஷயங்களை வச்சு மறு உருவாக்கம் செய்கிறது தான் என்னுடைய வேலையாக இருந்துச்சு. அந்த மறு உருவாக்க வேலையில் வேற்று கிரக வாசிகளோட ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து எலிமெண்ட் 115 அப்படிங்கிற மெட்டீரியலை நான் கண்டுபிடிச்சேன். இந்த எலிமெண்ட்டால் தானாகவே ஒரு கிராவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த கிராவிட்டி பூமியோட ஈர்ப்பு விசைக்கு எதிராக ஆன்டி கிராவிட்டியாக செயல்பட்டுச்சு. இதை ஃபியூவலாக யூஸ் பண்ணி தான் ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாம் ஒர்க் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏரியா 51 நான் ஒர்க் பண்ண காலத்தில் ஏலியன்ஸை டைரெக்டாக என் கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கேன். அப்படின்னு டெனிஸ் மீடியாவுக்கு முன்னாடி சொல்கிறாரு. இதை நிறைய பேர் நம்பவும் செஞ்சாங்க. காரணம், அந்த பீரியட்லேயே ஏரியா 51 சுற்றி ஏலியன்கள் நடமாடுறதா மக்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. இந்த ஏரியா 51 எக்ஸ்எம்ப்ளாயி டெனிஸ் சொல்கிறது உண்மையா? கிட்டத்தட்ட 70 அமெரிக்க அரசாங்கம் ஏரியா 51 மறைமுகமாக என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் யாருமே நுழைய முடியாது, ஏன் அமெரிக்க இராணுவமே நுழைய முடியாத ஏரியா 51 பற்றின பல சுவாரஸ்யமான உண்மைகளை மர்மங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய மர்மமான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ அதுக்காக தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்ட்ரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரிஸ் உங்கள் வழியில். இந்த மர்மமான வரலாறு துவங்கிய வருடம் 1954, அதாவது இரண்டாம் உலக போர் முடிந்த காலகட்டம். இரண்டாம் உலக போர் முடிஞ்ச தருவாயில் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் உலகத்தோட ரெண்டு மிகப்பெரிய சூப்பர் பவர், ஒருத்தரை ஒருத்தர் எதிரிகளாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதன் காரணமாக ரஷ்யாவோட செயல்பாடுகளை மறைமுகமாக அமெரிக்கா வேவு பார்க்கணும்னு முடிவெடுக்குது. அதுக்காக ஆக்வட்டோன் அப்படிங்கிற சீக்ரெட் ப்ரோக்ராமை அமெரிக்கா நடத்துகிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட முக்கிய குறிக்கோளே சோவியத் யூனியனோட எந்த நாட்டோட ரேடார்லையும் சிக்காத ஹை ஆட்டிடியூட்ல, எக்ஸாக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 70,000 உயரத்துக்கும் அதிகமா பறக்கக்கூடிய ஒரு ஃபிளைட்டை உருவாக்குறது தான் இந்த ப்ராஜெக்டோட முக்கிய குறிக்கோளா இருந்துச்சு. ஆனா அந்த பீரியட்ல இது சாதாரணமான விஷயம் கிடையாது. எஸ், அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் போகக்கூடிய டெக்னாலஜி தான் அமெரிக்கர்கள் கிட்ட இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே வருஷத்துல U2 அப்படிங்கிற விமானத்தை ஆக்வட்டோன் ப்ராஜெக்ட் கண்டுபிடிக்குது. இந்த ஃபிளைட்ல ரஷ்யாவை கண்காணி ஏத்த மாதிரி டெலிஸ்கோப்ஸ் பெரிய பெரிய கேமராலாம் பொருத்தப்படுது. ஏரியா 51 பிள்ளையார் சுழி போட்டு வச்சது இந்த U2 ஃபிளைட் தான். எஸ், கண்டுபிடிக்கப்பட்ட U2 ஃபிளைட்டை டெஸ்ட் பண்றதுக்காக அமெரிக்கர்கள் ஒரு இடத்தை சூஸ் பண்றாங்க. அந்த இடம் தான் நெவடா பாலைவன பகுதியில் இருக்கிற க்ரூம் லேக். லேட்டர் பீரியட்ல இந்த க்ரூம் லேக் தான் ஏரியா 51 பூமியில ஏலியன்ஸோட இருப்பிடமா பரிணாமம் அடையுது. பிளான் படி U2 ஃபிளைட் க்ரூம் லேக் மேல ஒரு நள்ளிரவுல பறக்க விடப்படுது. இருந்தாலும் இதை தப்பி தவறி பார்த்த ஒரு சில பொதுமக்கள் இதுவரைக்கும் அவங்க பார்த்துடாத இவ்வளவு அடி உயரத்துல வெளிச்சம் சுத்தி சுத்தி வர்றதை பார்த்து இது ஏதோ வேற்று கிரக வாசிகளோட ஸ்பேஸ் கிராஃப்ட்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது சீக்ரெட் ப்ராஜெக்ட்னால கவர்மெண்டால இது என்னன்னு பொதுமக்களுக்கு வெளிப்படையா சொல்லவும் முடியல. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் ஏரியா 51 சுத்தி ஏலியன்ஸ் பத்தின பேச்சுகளும் வாதங்களும் உருவாக ஆரம்பிக்குது.
அது மட்டும் இல்லாம இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு சரியா 7 வருஷத்துக்கு முன்னாடி நெவடாவை ஒட்டிய ரோஸ்வெல் பகுதியில ஒரு விவசாயியோட நிலத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான பொருள் வந்து கிராஷ் ஆகுது. விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. காரணம், இப்படி ஒரு வித்தியாசமான பொருளை இதுக்கு முன்னாடி அவங்க எங்கேயுமே பார்த்ததில்லை. இதை பார்த்தா பூமியை சேர்ந்த பொருள் மாதிரி அவங்களுக்கு தெரியல. இந்த இன்சிடென்ட் பத்தி தெரிஞ்ச அப்புறம் அரசாங்கம் அந்த கிராஷ் ஆன பொருளை அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்குமே அது என்ன பொருள், அது எங்க இருந்து வந்துச்சுன்னு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான டெஸ்டைல்ஸ் அண்ட் அடையாளம் தெரியாத கிராஷஸ்லாம் தான் ஏரியா 51 ஏலியன்களோட தொடர்பு படுத்தி பார்க்க மக்களை தூண்டிவிட்டுச்சு. இதை இன்னும் வலுப்படுத்துற விதமா தான் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரியே டென்னிஸோட இன்டர்வியூவும் அமைஞ்சிருந்துச்சு. எஸ், 1981 அமெரிக்க மீடியால டென்னிஸ் அப்படிங்கிற முகம் காட்ட விரும்பாத நபர் தன்னுடைய பொய்யான பேர்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்கறாரு. அந்த இன்டர்வியூல தான் ஏரியா 51 S4 அப்படிங்கிற யூனிட்ல வேலை செஞ்சதாகவும் அங்க ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவர் ஏரியா 51 ஒர்க் பண்ண பீரியட்ல சரியா 9 ஃப்ளையிங் சாசஸையும் 9 ஹோவர் டிஸ்கையும் இண்டிவிஜுவலாக ரிசர்ச் பண்ணதாகவும் அதிலிருந்து தான் இதுவரைக்கும் தனிம வரிசை அட்டவணையில் கவர் ஆகாத எலிமெண்ட் 115 தான் கண்டுபிடிச்சதாகவும் சொல்கிறாரு. இந்த எலிமெண்ட் 115 தானாகவே கிராவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னும் இதை வச்சு தான் ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் பறக்குதுன்னு இவர் சொல்கிறாரு. எல்லாத்தையும் தாண்டி இந்த ஏரியா 51 தான் மனிதர்களுக்கும் வேற்றுகிரக வாசிகளுக்கும் இடையே கம்யூனிகேஷன் சிஸ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் கண்ணு முன்னாடியே ஏலியன்ஸை நான் இங்கே பார்த்துருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. கூடவே அந்த ஏலியன்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்டுக்கான மாடலையும் வரைஞ்சி கொடுத்துருக்காரு. இந்த இன்டர்வியூ முடிஞ்சு இந்த ஷோ சேனல்ல லைவ் ஆன பிறகு மொத்த அமெரிக்காவும் யார் இந்த டெனிஸ்னு தேட ஆரம்பிக்குது. பத்திரிகையாளர்களோட தேடலின் முடிவில் இவரோட உண்மையான பெயர் பாப் லெசார்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரம் இவர் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸில் நிறைய விஷயங்கள் எதிர்மாறாக இருக்கிறத ஜேர்னலிஸ்ட்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவர் யூஎஸோட MIT படிச்சதா சொல்லியிருந்தார். ஆனால் இவர் சொன்ன வருடத்தில் MIT பாப் லெசார் அப்படிங்கிற பெயரில் ஒருத்தர் படித்ததுக்கான எந்த ரெக்கார்டுமே இல்லை. அதே நேரம் ஏரியா 51 S4 அப்படிங்கிற யூனிட் உண்மையிலேயே இருந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல பாப் லெசார் அப்படிங்கிற ஒருத்தர் வர்க் பண்ணதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லை. எல்லாத்தையும் தாண்டி அந்த ஆன்டி கிராவிட்டி மெட்டீரியல் எலிமெண்ட் 115 அப்படி ஒரு எலிமெண்ட் இந்த உலகத்தில் அந்த பீரியட்ல இல்லை. லேட்டர் பீரியட்ல 2003 தான் எலிமெண்ட் 115 அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. இது எல்லாத்தையும் இன்னொரு இன்டர்வியூல பாப் லெசார் கிட்ட கேட்கும் போது அரசாங்கம் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு அவர் சொல்றாரு. எனக்கும் என் ஃபேமிலிக்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுச்சு. அரசாங்கம் தான் என்ன பத்தின மொத்த டேட்டாவையும் அழிச்சிட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது நடந்து 16 வருடம் கழிச்சு 1991 யூஎஸோட ஒன் ஆஃப் த ரேடியோ சேனலுக்கு ஒரு சஸ்பீஷியஸான கால் வருது. அந்த ஃபோன் காலில் ஒரு மனிதர் ரொம்பவே பதட்டத்தோட பேசுறாரு. அவர் தான் ஏரியா 51 வேலை செஞ்ச எக்ஸ் எம்ப்ளாயின்னு பேச துவங்குறாரு. இவர் இதை சொன்ன உடனே அந்த ரேடியோ ஸ்டேஷன் மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல அந்த ரேடியோ சேனலை கேட்டுக்கிட்டு இருந்த மொத்த அமெரிக்கர்களும் இவர் அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு ஆவலா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பதட்டத்தோட பேச துவங்கிய அந்த நபர், ஏரியா 51 நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு அவர் சொல்லி முடிச்சு அடுத்த வார்த்தைய பேச துவங்கும் போது மொத்த ரேடியோ சேனலும் கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆன அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அடுத்த 3-4 நிமிஷம் கழிச்சு தான் மறுபடியும் அலைவாகுது. கிராஷ் ஆன அந்த ஒரு சில நிமிஷத்தில் அந்த மனிதர் என்ன சொன்னாருன்னு இது நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாத மர்மமாகவே இருக்கு. இவ்வளோ நேரம் நாம் பார்த்த மர்மங்கள் எல்லாமே இந்த ஏரியா 51 சுற்றி பேசப்படுற மர்மங்கள். இப்போ இந்த ஏரியா 51 உள்ள இருக்கிற மர்மங்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த ஏரியா 51 வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னு இவங்களை தவிர யாருக்குமே டீடைல்டா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனா இதுநாள் வரைக்கும் ஒரு எம்ப்ளாயி கூட அந்த சீக்ரெட் பேஸ்ல என்ன நடக்குதுன்னு வெளி உலகத்துக்கு சொல்லல, அவங்க சொல்லவும் தயாரா இல்லை.
நம்மளால இவங்க தான் ஏரியா 51ல ஒர்க் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்க மக்களோடு மக்களா கலந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து ஜெனட் அப்படிங்கிற ஃபிளைட் தான் ஏரியா 51க்கு கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வரும். தினமும் இந்த மாதிரி 20 ஃபிளைட்ஸ் லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து ஏரியா 51க்கு அப் அண்ட் டவுன் டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஆனா இதுக்குள்ள டிராவல் பண்ற எம்ப்ளாயிஸ் யாருன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. ஏரியா 51க்குள்ள நுழையணும்னா இந்த ஜெனட் ஃபிளைட்ல டிராவல் பண்ணா மட்டும்தான் முடியும். மற்றபடி தரை வழியா நெவேடா போனாலும் ஏரியா 51க்குள்ள நம்ம மூச்சு காத்து போறதுக்கு கூட அனுமதி இல்லை. காரணம், ஏரியா 51 சுத்தி பல கிலோமீட்டர் ரேடியஸ்ல நிறைய மோஷன் டிடெக்ஷன் சென்சார்ஸும் கேமராஸும் இருக்கு. இந்த பாலைவனத்துல ஒரு பாம்பு நகர்ந்தா கூட அது ஏரியா 51க்கு உள்ள இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம்ல டிடெக்ட் ஆகும். இதையும் தாண்டி அங்க நிறைய சீக்ரெட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த ஏரியா 51 பகுதிக்கு மேல எப்பவுமே ஒரு ஃபிளைட் ரோந்து பணியில சுத்திக்கிட்டே இருக்கும். சாதாரண மக்களை விடுங்க, அமெரிக்க இராணுவமான பென்டகனால இந்த ஏரியா 51க்குள்ள நுழைய முடியாது. அமெரிக்க அரசாங்கம் சீக்ரெட்டா வச்சிருக்கிற இந்த இடத்துல என்னதான் நடக்குதுன்னு இதுநாள் வரைக்கும் கிளியரான ஒரு கன்க்ளூஷன் இல்லை. அதே நேரத்தில் ஏரியா 51 பத்தின ஏலியன் கோட்பாடுகளை அரசாங்கம் மறுக்கவும் செய்யல, அதை அப்படியே விட்டுடுறாங்க. இதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். முதல் காரணம், மீடியாவையும் மக்களையும் ஏலியன் மாதிரியான விஷயங்கள்ல திசை திருப்பி விட்டுட்டு அரசாங்கம் மறைமுகமா அவங்களோட சீக்ரெட் ப்ராஜெக்ட்ஸை நடத்திக்கலான்னு நினைச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த உலகத்துக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் அங்க மறைக்கப்பட்டு இருக்கலாம். பட் எல்லாத்தையும் தாண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க, பல காலங்களா ஏரியா 51 அப்படிங்கிற இடம் இல்லைன்னு அமெரிக்க அரசாங்கம் மறுத்து வந்தாலும் 2013ல் அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க. இதே மறுபக்கம் கடந்த வருடம் 2020ல் அமெரிக்க இராணுவம் யூஎஸ்லையும் யூஎஸ்ல ஸ்பெசிஃபிக்கா ஏரியா 51 சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினாமினா ஸ்பாட் பண்ணப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அதாவது யூஎஃப்ஓ மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். யோசிச்சு பாருங்க, அரசாங்கத்தோட ரெண்டு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஒன்று இல்லைன்னு சொன்னதை இன்னொன்று இருக்குன்னு சொல்லுது. இது எல்லாமே நம்மளை கூட்டிட்டு போற இடம் என்ன? ஏரியா 51ல வேற்றுகிரக வாசிகள் இருக்கிறாங்களா இல்லை இது வெறும் கட்டுக்கதையா? பார்க்கலாம் அடுத்த பதிவில் ஏரியா 51ஓட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட சேர்த்து. இந்த பதிவை முழுசாக பார்த்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஃபைனலி இவங்க தான் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸோட பெஸ்ட் கமெண்டர்ஸ், இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான டாபிக் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இதனால் வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான இரண்டிமெட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி. நன்றி.